வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80GGயில் தான் நம்ம இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த செக்ஷன் அதாவது 80GGன்றது எதுக்கான டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ரெண்ட் பெய்டு, அதாவது ஒரு எஸ்எஸ்சி வந்து அவரோட ஹவுஸ்க்கு ரெண்ட் பே பண்ணுறாரு இல்லையா, அதுக்காக அவர் டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும். அது எந்த செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80GGயில். ஓகே, இதுக்கு வந்து என்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அண்ட் எந்த எஸ்எஸ்சி இதை வந்து கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இந்த இது வந்து யாருக்கு அவைலபிள்னால் இண்டிவிஜுவலுக்கு தான் இது அவைலபிள். ஓகே, ஹெச்யூஎஃப்கெலாம் கிடையாது. ஓகே, அப்புறம் இதில் வந்து கிளைம் பண்ணணும் டிடக்ஷன் அப்படின்னா அதுக்கு சில கண்டிஷன் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த எஸ்எஸ்சி ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ரிசீவ் பண்ணக்கூடாது. அண்ட் இந்த எஸ்எஸ்சி ரெண்ட் வந்து பே பண்ணி இருக்கணும். ஓகே, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து இன்கமாக ரிசீவ் பண்ணக்கூடாது, ஆனால் ரெண்ட்டை வந்து எக்ஸ்பென்சஸாக இவங்க காமிச்சிருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எஸ்எஸ்சிக்கோ இல்லை அவங்க ஸ்பவுஸ்க்கோ இல்லை மைனர் சைல்டுக்கோ இல்லை வந்து ஹெச்யூஎஃப்ஓ இவங்க மெம்பர் ஆஃப் ஹெச்யூஎஃப்ஆ இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ரிசைட் பண்ணுற இடத்துலையோ இல்லை அவங்க எம்ப்ளாய் ஆகிருக்க இடத்துலையோ இவங்களுக்கு எந்த ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியும் ஓனாக இருக்கக்கூடாது. ஓகே, இதுதான் வந்து இந்த டிடக்ஷன் கிளைம் பண்ணணும் அப்படின்றதுக்கான கண்டிஷன். இதில் என்ன அமௌண்ட் இவங்க வந்து டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 வந்து இருக்குது. அதில் எது லீஸ்ட்டோ அது வந்து இவங்க டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியும் இந்த செக்ஷனில். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். 25% ஆஃப் அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம். ஓகே, அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கமில் 25%. அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் ரெண்ட் பெய்டு ஓவர் 10% ஆஃப் அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம். ஓகேவா, 10%க்கு மேலே எவ்வளோ ரெண்ட் பே பண்ணியிருக்காங்களோ அந்த ரெண்ட் அமௌண்ட் இல்லைன்னா 5000 பர் மந்த். இது 3த்தில் எது லீஸ்ட்டோ அதை வந்து இவங்க டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியும் இந்த 80GGயில். ஓகே, இப்போ பாருங்கள் அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ராஸ் டோட்டல் இன்கம்லேருந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெய்னும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெய்னும், அதாவது சேல் ஆஃப் லிஸ்டட் ஷேர்ஸ் இருந்ததுன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெய்னையும் மைனஸ் பண்ணிவிட்டு அண்ட் எல்லா டிடக்ஷனையும் மைனஸ் பண்ணணும். அதாவது எல்லா டிடக்ஷன் அப்படின்னா இந்த 80GGயை தவிர வேறு எந்த டிடக்ஷன்லாம் அந்த எஸ்எஸ்சி கிளைம் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணி வரதை தான் நம்ம அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் சொல்கிறோம். ஓகே, இதுலேருந்து தான் நம்ம 25%ம் 10%ம் கேல்குலேட் பண்ணணும். ஓகேவா. எஸ், இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். உங்களுக்கு கான்செப்ட் ஈஸியாக புரியும். எஸ், மிஸ்டர் கணேஷ், a businessman whose total income before allowing deduction under section 80GG for assessment year 21-22 is rupees 4,60,000, paid house rent at 12,000 per month in respect of residential accommodation occupied by him at Mumbai. Compute the allowable to him under section 80GG for assessment year 21-22. பாருங்க, இந்த எஸ்எஸ்சி வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கார். ஓகே, அந்த பிஸ்னஸ் மேன் ஏர்ன் பண்ணுறது 4,60,000 இன்கம். ஆனால் இது வந்து இந்த டிடக்ஷனுக்கு முன்னாடி தான். இவர் எவ்வளோ ரெண்ட் பே பண்ணுறாருனா 12,000 பர் மந்த் வந்து ரெண்ட் பே பண்ணுறாரு. ஓகேவா. இப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம டிடக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம் 80GGயில். இதுக்கான 3 கண்டிஷன் என்னென்னா அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம் இங்கே வந்து நமக்கு இந்த 4,60,000 தான். பிகாஸ் வேறு எந்த டிடக்ஷனும் ப்ராப்ளமில் ஸ்டேட் பண்ணலை. அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெய்னும் இல்லை, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெய்னும் இல்லை. ஓகே, அதனால் நம்ம 4,60,000 அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கமாக எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு 3 கண்டிஷன் இருக்குது இல்லையா, அதில் லீஸ்ட்டை வந்து நம்ம கிளைம் பண்ண முடியும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 25% ஆஃப் டோட்டல் இன்கம், அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம். ஓகே, அப்போ 4,60,000 25% போட்டோம் அப்படின்னா 1,15,000 வருது. செகண்ட் கண்டிஷன் என்னென்னா ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் அட்ஜஸ்டட் டோட்டல் இன்கம். ரெண்ட் பெய்டு எவ்வளோ பாருங்கள் 12,000 பர் மந்த். ஓகேவா. இப்போ வருஷத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,44,000. இதிலேருந்து 10% ஆஃப் திஸ். ஓகே, இதில் 10% போட்டோன்னா எவ்வளோ வரும் பாருங்கள் 46,000 வரும். அப்போ 1,44,000லேருந்து 46,000. 1,44,000 எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சிச்சா, இந்த 12,000 பர் மந்த்தை ஆனம்க்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அதனால 1,44,000 அண்ட் இதில் வந்து 10% எடுத்திருக்கேன் 46,000. அப்போ 98,000 வருது. Okay, third case enna appadina namakku 5000 per month irrespective adu moonathile edundradha paakanum ipo 5000 per month na 60000 varudhu appo idu moonathile edu least parunga 60000 da least appo idha da avanga deduction ah claim panna mudiyum. Okay, qualified for deduction under section 80GG. Okay va, ipo innor problem paakalam. Yes, Mr. S, a non-resident, claims the following deduction from his gross total income of rupees 6,95,000. He has made the following payments during the year. Okay, paparanga medical insurance for himself and his mother of 70 years age nu solliranga 20,000 pay paniranga. Idu vandu deduction under section 80D la nama claim panna mudiyum. Okay, adukana amount ennandrathu theriyum illaya. Yes, namakku vandu 25,000 for himself and for parents were 25,000. And இவங்க வந்து சீனியர் சிட்டிசன்றதுனால 50,000 வரைக்கும் அலௌடு. ஓகேவா, ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே 20,000 தான். ஸோ அப்போ இது ஃபுல்லி எலிஜிபிள் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெபாசிட் வித் LIC பென்ஷன் ஃபண்ட், இது பார்த்தீங்கன்னா 80CCCயில் நமக்கு குவாலிஃபை ஆகும். ஓகேவா, ஆனுவல் ரெண்ட் பெய்ட் ஃபார் த ரெசிடென்ஷியல் ஹவுஸ் 72,000 பே பண்ணியிருக்காரு. கம்ப்யூட் ஹிஸ் டோட்டல் இன்கம் ஃபார் தி அசஸ்மெண்ட் இயர் 2021-22. ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? எஸ் பாருங்கள், இப்போ க்ராஸ் டோட்டல் இன்கம் எழுதியாச்சு. நம்ம ஃபஸ்ட்டு அட்ஜஸ்டட் க்ராஸ் டோட்டல் இன்கம் கேல்குலேட் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் வந்து இந்த டிடக்ஷன் எவ்வளோன்றதை கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ நம்ம எழுதியாச்சு க்ராஸ் டோட்டல் இன்கம். இதுலேருந்து மற்ற டிடக்ஷன் எல்லாம் சப்ராக்ட் பண்ணணும். இங்கே லாங் டேர்ம் கெயினும் இல்லை, ஷார்ட் டேர்ம் கெயினும் இல்லை. அப்போ வெறும் டிடக்ஷன்ஸ் மட்டும்தான். முதல்ல 80CCCயில் 15,000, அதுக்கப்புறம் 80Dயில் 20,000. இது ரெண்டுமே வந்து குவாலிஃபை ஆகுது. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் வர்றது தான் நமக்கு அட்ஜஸ்டட் க்ராஸ் டோட்டல் இன்கம். ஏன்னா அட்ஜஸ்டட் க்ராஸ் டோட்டல் இன்கமில் நம்ம 80GGயை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ நமக்கு இப்போ எவ்வளோ வந்துருச்சு பாருங்கள், 6,60,000 வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த அட்ஜஸ்டட் க்ராஸ் டோட்டல் இன்கமில் வச்சு தான் நம்ம வந்து என்ன அமௌண்ட் டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும் இந்த செக்ஷனில் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் adjusted gross total income. அப்போ இந்த 6,60,000ல் 25% போட்டிங்கன்னா 1,65,000 வருது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் திஸ். ஓகேவா, ரெண்ட் பெய்டு பாருங்கள், இங்கே ஆனுவல் ரெண்ட்டு தான் சொல்லிட்டாங்க. ஓகே, ஆனுவல் ரெண்ட்டுன்னும் போது நம்ம டேரெக்டாகவே இதை எடுத்துக்கலாம். பர் மந்த் கொடுத்துருந்தா தான் நம்ம இன்டூ 12 பண்ணி வருஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணணும். இது 72,000 ஆனுவல்கே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 72,000 அப்படியே எடுத்துக்கலாம். And adjusted gross total income ல 10% calculate பண்ணணும் இல்லையா? அப்போ 6,60,000ல் 10% பார்த்தீங்கன்னா 66,000. அப்போ 72,000 minus 66,000 பார்த்தீங்கன்னா 6,000 வருது. ஓகேவா, இன்னொரு தேர்ட் கண்டிஷன் என்ன, 5,000 per month. அப்போ 5,000 per monthனா 60,000 வருது. இது மூணுத்தில் எது லீஸ்ட் பாருங்கள், 6,000 per month தான் லீஸ்ட். ஓகேவா, அப்போ இது தான் குவாலிஃபை ஆகுது ஜிஜியில். ஓகேவா, இப்போ நம்ம வந்து ஜிஜியில் 6,000 போட்டாச்சு. இப்போ நமக்கு வந்து நெட் பேசபிள் இன்கம் என்னன்னு பாருங்கள், 15,000 20 ப்ளஸ் 6,000 மூணும் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 6,54,000 வருது. இதுதான் இந்த டோட்டல் இன்கம் ஆஃப் தி அசஸி. ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த ரெண்டு ப்ராப்ளமும். எஸ், நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக ஒரு ப்ராப்ளம் தரேன். சேம் மாடல் தான். இதில் பார்த்தீங்கன்னா டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80Dன்ட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. அண்ட் ரெண்ட் பெய்டு பாருங்கள் 4,000 per மந்த்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் க்ராஸ் டோட்டல் இன்கம் 3,60,000. ஸோ நம்ம ஜஸ்ட்டு டிடக்ஷன் வந்து 80Dயை சப்ராக்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்டட் க்ராஸ் டோட்டல் இன்கம் கேல்குலேட் பண்ணிவிட்டு அண்ட் அதுலேருந்து நம்ம வந்து 3 பாயிண்ட்டை போட்டு எது லீஸ்ட்டோ அதை நம்ம டிடக்ஷனாக கிளைம் பண்ணலாம் 80GGயில். ஓகே, எஸ், இப்போ வந்து இந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஆன்சர் போடுங்க. ஐ செக் யூர் ஆன்சர். Thank you for your patient listening.